ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டேனியல் அண்ட் வெல்கம் டு டேனிடிஜிட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிஸ்னஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸில் நம்ம க்ரோத்தை பார்க்கணுன்னா அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேதர் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்க க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டியும் பிஸ்னஸ் அப்டேட்ஸும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு கொஞ்சம் ஷார்ட்டன் ஷீட்டை பார்த்துடலாம். ஃபியூச்சர் ரீட்டைல் குரூப்புக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாங்க. ஒரு ஆள் வந்து அமேசான், இன்னொரு ஆள் வந்து ரிலையன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து வின் பண்ணிட்டாங்க, அது யார் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இகாமர்ஸ்க்காக அப்ராட்லேருந்து யாராவது இந்தியாவில் இகாமர்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, வால்மார்ட் அமேசான் மாதிரி. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம அதானியோட காட்டில் மட்டும்தான் மழை பெய்யது போல், என்ன அதையும் பார்த்துடலாம். அடுத்தது இலான் மஸ்க், டெஸ்லா ஓனரான இலான் மஸ்க்கு, ஸ்பேஸ் எக்ஸ் ஓனரான இலான் மஸ்க்கு ஒரு 1000 சேட்டலைட்ஸை வந்து பரலோகத்துக்கு அனுப்பியிருக்காரு, எதுக்காக பார்ப்போம். அண்ட் அது கூட ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸ்டார்ட் அப் அப்டேட்ஸும் நம்ம பார்த்துடலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்களோட பிசினஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா டேனி டிஜிட்ஸை விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ரெகுலர் டீடைல்ஸ் உங்களுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப் அவங்க போட்ட ப்ரைவசி பாலிசியை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ப்ரைவசி அதாவது கஸ்டமருக்கு இருக்கிற ப்ரைவசி எல்லாமே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே இந்த ப்ரைவசியை வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய பார்ட்னர் கம்பெனி அதாவது எங்களுடைய ஓனர் கம்பெனி நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த பாலிசியை வந்து இன்னொரு 3 கழித்து தள்ளி வச்சுருக்காங்க அப்ரூவல் பீரியட் வந்து. ஸோ என்னமோ அவங்க வந்து சிக்னல் ஆப்புக்கு கொடியேற்றி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபாரின் இகாமர்ஸ், வால்மார்ட் அமேசான் அவங்க மாதிரி இருக்கிற இகாமர்ஸுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அதாவது ஃபாரின்லேருந்து யாராவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா டேரெக்டாக யாருமே பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு கம்பெனி கூட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த இகாமர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அவங்க பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவோட பிஸ்னஸை வந்து வேறு யாரோ வேறு ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இகாமர்ஸில் வந்து ஒரு லூப் ஹோல் மாதிரி இருக்குது. ஸ்கேம்னு அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க, அந்த சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் லூப் ஹோல்னால் என்னன்ட்டு. ஸோ இது ஒரு ஸ்கேம் கூட இருக்கலாம். ஸோ ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்டோட ஃபெட்ரல் ரூல்ஸ் எல்லாமே இவங்க வந்து வயலேட் பண்ணி மீறி போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பிளான்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வருங்காலத்தில் இந்த அமேசானுக்கும் அடுத்தது இந்த வால்மார்ட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்தியாவில், பார்க்கலாம். மூணாவதை நம்ம பார்க்க போகிறது அதானியோட காட்டில் தான் நல்லாவே மழை பெய்யுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதானி வந்து இப்போ ஒரு 3 ஏர்போர்ட் வந்து வாங்கியிருக்காங்க. எங்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், குவாத்தி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். ஸோ இந்த 3 ஏர்போர்ட் வந்து அதானிக்கு வந்து 50 வந்து லீஸு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது டாட்டா இகாமர்ஸ்குள்ள ரொம்பவே மும்மூரமாக உள்ளே வந்துட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோமார்ட் அந்த சைடில் ரிலையன்ஸ் குரூப் ஜியோமார்ட் வந்து நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப், அதாவது இப்போ ஃபெட்ரல் ரீட்டைல் குரூப் கூட இப்போ கொஞ்சம் அந்த அமேசானும் ஃபெட்ரல் ரீட்டைல் குரூப் கொடுக்க மாட்டேங்காங்க, அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க கூட பார்ட்னர் வச்சுருக்காரு ஃபெட்ரல் ரீட்டைல் குரூப், அதாவது பிக் பஸ்ஸார் அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள், ஃபேஸ்புக் அது மூலமாக அவர் வந்து அவருடைய பிளான் இகாமர்ஸ் பிளானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஜியோமார்ட் வச்சு அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு அம்பானி. ஸோ இந்த சைடில் டாட்டா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிக் பாஸ்கெட்டோட 60% ஷேர்ஸ் வந்து வாங்குறதா இருக்கிறாங்க. இங்கே வந்து அலிபாபா குரூப் வந்து பிக் பாஸ்கெட் விட்டு போகிறதா இருக்குது. ஸோ இதில் 60% ஷேர்ஸ் அவர் வாங்கினார்னா அங்கே ஓனர்ஷிப் வந்து 1.2 billion ஓனர்ஷிப் வந்து டாட்டா வந்து பிக் பாஸ்கெட்டில் எடுக்கிறாரு. பிக் பாஸ்கெட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஓன் ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் டாட்டாவுக்கு இருக்குது. ஸோ இதை மெர்ஜ் பண்ணி டாட்டாவும் இகாமர்ஸ்க்குள்ளே கால் பதிச்சிருக்காங்க, பார்ப்போம் என்ன தான் நடக்குது. பஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து இலான் மஸ்க்குக்கு வந்து இன்னொரு கம்பெனி இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க். ஸோ அந்த கம்பெனியை வச்சு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 1000 சேட்டலைட்ஸ் வந்து மேலே அனுப்பிட்டுருக்காரு, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக 1000 சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பிட்டுருக்காரு. இந்த 1000 சேட்டலைட்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஃபுல் இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு குளோபலி ஃபுல்லாகவே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட்டில் மேலே போகும்போதும் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் ஹோல் ஓவர் வேர்ல்டில் இந்தியாவுக்கும் ப்ரொவைட் பண்ணப்படுது, எல்லா வேர்ல்டுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாரு.
அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் இன்டர்நெட் வந்து இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டர்நெட் பார்ப்போம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து டால்ஸு பொம்மைகள் அதோடய மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்பவே குறைவு, அண்டு டிமாண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த டிமாண்டு யார் தான் பூர்த்தி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா, ஹாங்காங், ஜெர்மனி, அடுத்தது ஆஸ்திரேலியா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக சைனாலந்தான் எல்லா டிமாண்டும் பூர்த்தி பண்ணப்படுது. எல்லா டால்ஸுமே சைனா, மேட் இன் சைனாவை தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அதாவது டால்ஸ் பொம்மைகளோட இம்போர்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையவே கொடுக்க போகிறாங்க. இது மூலமாக இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா, அந்த டிமாண்டை இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் மேட் இன் இந்தியா டால்ஸ் வந்து எவ்வளோ பூர்த்தி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து 0.5% தான் 100% பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு. அதிகமாக இன்னொரு 80% வந்து 85% மேலேவே இதில் வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நிறைய வந்து சலுகைகள் கொடுக்க போகிறாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து. ஸோ என்ன தான் பார்ப்போம். கடைசியாக ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வெஞ்சர் கேபிட்டல். இவங்க வந்து சிங்கப்பூர் கம்பெனி. இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு 160 டெக் கம்பெனிஸ்க்கு வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 மில்லியன்ஸ் வச்சு 150 டெக் கம்பெனிஸ்க்கு வந்து அடுத்த 4 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. 150 டெக் கம்பெனிஸ், இந்தியாவோட டெக் கம்பெனிஸை க்ரோ பண்ணுறதுக்காக அவங்க வந்து 150 மில்லியன்ஸ் வந்து 100 மில்லியன்ஸ் வந்து 100 மில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக் கம்பெனி ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா குளோபல் வெஞ்சர் கேபிட்டல் அவங்கள வந்து மூவ் பண்ணலாம் அவங்கள்ட்ட. ஸோ பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த பிஸ்னஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெகுலர் அப்டேட்ஸுக்காக. அண்டு தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் கிரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.